வணக்கம், நாங்க பவித்ரா. இது நம்ம சேனல் லஹரி. இன்னைக்கு நம்ம புறநானூற்று தாய் இரண்டு அப்படின்ற கவிதையை தான் பார்க்க போறோம். வாங்க கவிதைக்குள்ள போகலாம். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளி ஒருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டான். புனல் போக்கும் விழியாளே இவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை அன்பே, முல்லை சூழின் நாட்டு படையில் ஒரு வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிழிசல் விழுந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரை பகைவர் என எண்ணினேன். அடைவொட்ட கண்ணீர் அணி உடைத்தது அத்தான் என்றாள். அவன் குகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி என புகைவிட்டு கிளம்பும் எரி மலை என பகைவெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான் சூளுரைத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்குநூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகைமுழக்கம் செய்து திரும்பி வருக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்பொழுது ஒரு முத்தம், இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது வானம் போர் 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 என முழங்கிற்று அந்த முரசொலி. பார் 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 அந்த பைங்கிலியின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழரெல்லாம் வியந்துரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டார். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகள் கேட்டு கோட்டைகள் விடுபட்டன. எதிரியின் குதிரைக்கால்கள் உடைப்பட்டன. வேலப்படை முறிபட்டது. வேல்கள் பொடிப்பட்டன. எம் கொச்சவன் படைகள் கொட்டும் பெரிய கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தன. வெற்றி உன் கணவனுக்கே என்றன. வீட்டோரத்து தோழிகள் வந்தன. வெற்றி நீட்டோழி வாசித்து மகிழ்ந்தன. அப்போது ஏனந்த கல்வன் வந்தானோ இழவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண் பாவாய் கண்ணல்ல கலங்காதி கல செய்தி கடைசி செய்திகள் என்றார். மாவிளை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிளே வேள் தாங்கி நல்ல சாவிலே விழுந்திட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணுங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதான். கொத்தான மலர் இந்த குடும்பம் அதனை கொத்தாமல் கொத்திவிட்டு கொடும் சாவை பழித்தாள் இழித்துரைந்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனைவள்ளும் மொழி காட்டி பனைவள்ளும் மொழி உரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்டானு இனி இது தூங்காத கண்டானு என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம் பட்டதும் தான் தாமதம் கெட்டதும் தான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டினால் நாளி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டி நிலையிட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டிலின்றி கல்விக்க கால மரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அம்மா என பாய்ந்தான் அழகு மிகும் மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றார். திரும்பி வருகையில் என்ன வாங்கி வந்தார் என்றார். மானம் மானம் அழியாத மானம் என் மகனே, அதனை சுவைக்க நீயும் வருக என்றழைத்தாள். வந்துவிட்டான் குளக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்துவிட்ட மரமாக போனதடா தம்பி. கவலையில்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனாலும் இந்த நிலம் உள்ள வரையில் மானம் காத்தார் என்னும் பெயர் பூண்டார். என் மகனே, நீயும் தோளில் பலம் உள்ள வரையில் பகையச்சாடு பரணிபாடு. இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடி என தாவி அணைத்து தலைமகன் தன்னை சீவி முடிந்து சிங்காரித்து இரத்த காவி படிந்த வாள் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என வாழ்த்தி விட்ட திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதோர் உண்டோ திருமகளே இப்பூ உலகில். இந்த கவிதை வந்து எதை பற்றியது அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வீட்டிலேருந்துமே ஒருத்தவங்களை தன் போருக்காக அனுப்பி வைப்பாங்க. அப்படி தான் இந்த கவிதையிலையுமே தன்னோட தந்தை முதல் நாளில் இறந்துருப்பார்.
அடுத்த நாள் போருக்காக தன்னுடைய கணவனை அனுப்பி வைப்பான் அந்த பெண். அந்த கணவனும் போரில் இறந்துருப்பாரு, அதனால தன்னோட சின்ன பிஞ்சு குழந்தையுமே மகனையுமே போருக்காக அனுப்பி வைப்பா. இப்படி அந்த காலத்தில் இருந்த தமிழர்களோட வீரத்தை பறைசாற்ற வகையில் அமைந்தது தான் இந்த கவிதை. நன்றி.